ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி விலாகும் அது கூட வீட் நாங்கள் இன்றைக்கி என்ன சமைத்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எங்கள் அப்பா அம்மா வீடு ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கிறோம் அங்கே இருந்தது எங்கள் அக்கா பையன் ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள மரம் தான் அதில் உள்ள காய்கள் அதெல்லாம் அதை அவங்களே வச்சது வச்சு அவங்க அது வளர்ந்து அதில் உள்ள காயெல்லாம் கூட நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அது வந்துடுச்சு ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சு அவங்க வீட்டுனால் குட்டி குட்டி செடி அல்லது மரம் வைக்கிறதுக்கு பாருங்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவை முதல்ல மரம் தான் ஏன்னா அதோடய காற்று நமக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஆகிட்டுருக்குது ஸோ நான் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு போட்டிருக்கிறேன் இது கபாப் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அக்கா ஸோ அதான் போட்டு எடுக்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம் மசாலா எல்லாம் பரட்டி வச்சுருக்குறாங்க இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் கபாப் மசாலா ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு உப்பு தேவையில்லை வெறும் இந்த ரெண்டு மட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்க ஊற வச்சுருக்குறாங்க ஆஃப் அன் ஹவர் மேலே ஸோ இந்த டைமில் பொறிப்பும் பிரியாணி ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சோன்னா அவங்க இதை பண்ணிகிட்டுருக்குறாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க என்னோடய வேலை வந்து வெறும் வீடியோ எடுக்கிறது தான் ஸோ ஃபைனலாக இது வந்து என்னோடய குட்டீஸு நான் இவ்வளோ நாள் காட்டியிருக்க மாட்டேன் வீடியோவில் இன்றைக்கி தான் காட்டுறேன் அவங்க ரொம்ப குஷியாக ஜாலியாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரோடுங்கிறனால அங்கே விளாட முடியாது ஸோ இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக விளாண்டுட்டுருக்குறாங்க அவங்கள இன்றைக்கி நான் கேர் பண்ணவே இல்லை ஸோ இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்கோம் பட் சாப்பிட்லாம் இந்த பிரியாணியை பற்றி தான் நான் சொன்னேன் ஸோ இது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்னா தேவைங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பில் வச்ச கறி என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க கறி நல்லா வெந்துடுச்சு ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க எப்போவுமே கறி பொறிக்கும் போது மீன் பொறிக்கும் போது அதை மாதிரி லோ ஸ்பீட்லேயும் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் ஏன்னா எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிச்சிரும் ஹை ஸ்பீடில் ஹை ஃப்ளேமில் வச்சால் அது சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் உண்மையிலுமே கறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு அடுப்பில் சட்டி வச்சுருக்குறாங்க ஊர் சைடெலாம் இந்த மாதிரி இதில் தான் பண்ணுவாங்க ஸோ அடுப்பில் தான் பண்ணுறாங்க அதுக்கு தானே இதை போடலான்ட்டு பாருங்கள் பிரியாணி மசாலா போட்டுவிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் பிரியாணி மசாலா போட்டுட்டாங்க அது வந்து ரெண்டு கேஜிங்கிறதுனால ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு வெங்காயம் ஒரு ஒருத்தர் வெங்காயம் ஜாஸ்தி எடுத்துக்குவாங்க ஒரு ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவாங்க நாங்கள் ஒரு சின்ன வெங்காயங்கிறதுனால ஒரு பத்து பன்னிரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறாங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் அது வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ரெண்டரை கேஜி அரிசி பிரியாணிக்கு வந்து அவங்க கால் கேஜி பூண்டு கால் கேஜி இஞ்சி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறாங்க ஸோ அதை போட்டு நல்லா கிண்டுறாங்க இந்த மா புதினா பெரிய கட்டு ஒன்று அப்புறம் கொத்தமல்லி அதுவும் பெரிய கட்டு ரெண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் கழுவி கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஸோ இது பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதுலலாம் நிறைய மண் இருக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும் மண் இருந்தால் இருக்காது தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி வந்து ஒரு எட்டு ஏழோ எட்டோ தான் சேர்த்தாங்க ஸோ அவங்க வந்து நாலு பீஸாக தான் கட் பண்ணாங்க நாலு ஒரு க ஒரு தக்காளியை எட்டு பீஸாக தான் கட் பண்ணாங்க ஸோ அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க கையை நல்லா கழுவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இதில் சேர்த்துட்டாங்க ஸோ அதனால் அவ்வளோ பெரிய சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் பொதுவாகவே இப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது போட்டோன்னே வதங்கச்சில் அது நல்லா ஸ்மாஷ் ஆயிரும் ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்புறம் கறி கறி எடுத்துருக்குறாங்க ஸோ கறிக்கு என்னென்னு தேவைன்னா உப்பு கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்குறாங்க ஸோ மிச்சம் மிளகாத்தூள் நல்லா போட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா கிண்டி நல்லா ஊற வச்சிருக்கிறாங்க நல்லா கிண்டிட்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஸோ அதை தான் சேர்த்துருக்குறாங்க இது பத்து நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு கிலோ தண்ணிக்கு வந்து ரெண்டு லிட் அதாவது அது அந்த எந்த டப்பாக எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெ ஒரு மடங்கு ஜாஸ்தி தண்ணி எடுத்துக்கணும் ஸோ இவங்க ரெண்டு கேஜினால அளவு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதை ஊற்றிட்டாங்க பாருங்கள் நல்லா அது கொதித்து வந்ததுனால அரிசியும் போட்டுட்டாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக அது பார்க்கும் போது சாப்பிட்ணும் போல இருக்குது ஸோ ஆனால் அது இன்னும் ரெடி பண் ரெடி ஆகலை ஸோ வெயிட்டிங் ஃபார் தம் பிரியாணி ஸோ வந்து நல்லா கொதித்து வரணும் நம்ம வந்து இந்த டைம் இருக்கும்போது நம்ம ஹை ஸ்பீடில் மூடி வச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ கிண்டி உண்ணும் ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது அந்த டைமில் வந்து ரெண்டு லெமன் எடுத்துக்கிறாங்க பெரிய சைஸ் லெமனு விதையெல்லாம் நீக்கிட்டாங்க விதை நீக்கிட்டு அதை அதில் புழிஞ்சு ஊற்றிட்டாங்க ஸோ எதுக்கு லெமன் ஊற்றுறோன்னா லெமன் ஊற்றுறதுனால அரிசி எல்லாம் நல்லா தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக உதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஊற்றுறாங்க ஸோ பாருங்கள் அவங்க ஊற்றியாச்சு இங்கே அவங்க அதை மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்றாங்க அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸோ அடுப்பில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்காது ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அப்பா தான் கிண்டி விட்டுட்டுருக்கிறாங்க அவங்க நல்லா கிண்டி விட்டுட்டுருக்குறாங்க பார்க்கறதுக்கே நல்லாக்குது கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் ஊருக்கெல்லாம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க அம்மா அப்புறம் இந்த வீடியோவில் என்ன ஒரு மெயின் பாயினா இது வந்து கிராமத்தில் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க தம் பிரியாணி ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே அது வந்து அந்த பிரியாணி வந்து சாப்பிடக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு கவுண்டர் டாப் அல்ல கிச்சன் இது வீடியோ போடலான்ட்டுருக்கிறேன் ஸோ அது ஓகேனா கீழே கமெண்ட் பண்ணால் மறந்துறாங்க ஓகே பாய்